அதுருகிரிய துப்பாக்கிச் சூட்டில் படுகொலை செய்யப்பட்ட வர்த்தகர் கிளப் வசந்தவின் சடலத்தை பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்க வேண்டாமென பொரளையில் உள்ள பிரபல மலர்ச்சாலைக்கு தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. இது தொடர்பாக பொரளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் அழைப்பினை மேற்கொண்ட நபரின் தொலைபேசி இலக்கம் மலர்சாலையின் தொலைபேசியில் பதிவு செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் நீதிமன்ற உத்தரவுக்கமைய தொலைபேசி ஆய்வு அறிக்கையினை பெற்று விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதே நேரம் கிளப் வசந்த என்ற வசந்த சுரேந்திர பெரேராவுடன் தொடர்புடைய அமைச்சர்கள் தொடர்பில் போலீசாரினால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் போலீஸ் அதிகாரிகளை கொண்ட விசேட குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் தொடர்பில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கிளப் வசந்தவுடன் தொடர்புடைய பல அரசியல் பிரமுகர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாக அறிய முடிகிறது. இந்த நாட்களில் கிளப் வசந்தவின் புகைப்படங்களை பயன்படுத்தி சில அமைச்சர்களை கொச்சப்படுத்தும் வகையில் போலியான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதேவேளை அதுருகிரியவில் சுட்டுக் கொல்லப்பட்ட கிளப் வசந்த பாராளுமன்றத்தில் இருப்பவர்களில் 60% அதிகமானோர் தனது நண்பர்கள் என்று தெரிவித்துள்ளதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன.